வணக்கம் அண்ட் வெல்கம் டு நிட்ஸ் குக்கரி சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியான ஒரு நார்த் இந்தியன் கிரேவி, ஆக்சுவலி நார்த் இந்தியன் இல்லைங்க, ஆப்கான்லேருந்து நார்த் இந்தியாவுக்கு வந்த கிரேவி, தால் மக்கனி. தால்னா இங்கே நம்ம கருப்பு உளுந்து ப்ளஸ் கொஞ்சம் ராஜ்மா ப்ளஸ் மக்கன்னா பட்டர். ஆனால் டூ மச்சா பட்டர் போடாமல் ரொம்ப ஹெல்த்தியாக ஆனால் டேஸ்ட்டில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் பண்ண போகிறோம். சவுத் இந்தியாவில் ஏனும் பன்னீர் கிரேவி அளவுக்கு இந்த கிரேவி அவ்வளோவா பாப்புலர் இல்லை, வீட்டில் பண்ணுறவங்களும் ரொம்ப கம்மி தான். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும்னு நினைக்கிறதுனாலையோ என்னமோ, இல்லை சில கிரேவிஸ் எல்லாம் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் தான் நல்லா இருக்கும்னு ஃபிக்ஸ் ஆகிடும் அப்படி நினைக்கிறதுனாலையோ என்னமோ அவ்வளோவா பாப்புலராக இல்லை. ஆனால் இந்த ரெசிபி அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்கிறதுக்கு நான் கேரண்டி. என்னோடய ஒரு நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட் பிருந்தா தான் எனக்கு இந்த ரெசிபி கொடுத்தாங்க. தேங்க்ஸ் பிருந்தா. ஸோ ஈஸி ஹெல்த்தி டேஸ்டி தால் மக்கனி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். நம்ம தால் மக்கனிக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்ப்போம். கருப்பு முழு உளுந்து பாருங்கள், அது 1 கப், மெஷரிங் கப்பில் 1 கப் எடுத்திருக்கேன். அதே கப்பில், இந்த கப்பில் தான் எடுத்தேன், 1/2 கப் ராஜ்மா. இதை ரெண்டையும் ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருக்கேங்க, அதான் இது. அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் நல்ல பழுத்த பெங்களூர் தக்காளி, நாட்டு தக்காளி யூஸ் பண்ணாதீங்க, ஒரு 5 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஜிஞ்சர் ஒரு 1 இன்ச் பீஸ் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், 2 பட்டை இலை. அப்புறம் 1 டீஸ்பூன் க்யூமின் ஜீரகம். அப்புறம் காஷ்மீரி சில்லி 1 டேபிள்ஸ்பூன் வேணும். அப்புறம் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். புளிக்காத தயிர் 1/2 கப். அப்புறம் அன்சால்ட்டட் பட்டர் 3 டேபிள்ஸ்பூன். ஃப்ரெஷ் க்ரீம் 1/4 கப். இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போது நம்ம நல்லா சோக் பண்ண தாலை எல்லாம் குக் பண்ணி எடுத்துடலாம். அது கூட ஜிஞ்சர் சாப் பண்ணது, அப்புறம் இந்த பே லீஃப், பட்டை இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாத்தையும் போட்டுருங்க. இதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி ஃபஸ்ட்டு 1 விசில், அதுக்கப்புறம் ஷிம் பண்ணி கிட்டத்தட்ட 1/2 அன் ஹவர் ஆகுங்க. இது நல்லா குக் ஆகும், நல்லா மிஷியாக குக் ஆகணும். அதனால் 1 விசிலுக்கு அப்புறம் சின்னது பண்ணி 1/2 அன் ஹவர், இல்லை 6-7 விசில் போட வேண்டியதாக இருக்கும். ஸோ நம்ம இதில் வாட்டர் ஆட் பண்ணிடலாம். 1/2 அன் ஹவர் குக் ஆக போகிறதுனால கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே போட்டுடலாம். ஆக்சுவலி இந்த மாதிரி ரெசிப்பியில் ஆக்சுவலி வந்து இதில் மஸ்டர்ட் ஆயில் ஆட் பண்ணுவாங்க. அது நம்மளுக்கெல்லாம் பிடிக்காது, ஏதாவது சவுத் இந்தியன்ஸ்க்கெல்லாம் அவ்வளோவா மஸ்டர்ட் ஆயில் பழக்கம் இல்லாதனால அந்த ஸ்மெல் பிடிக்குமான்னு டவுட்டு தான். அதனால் நான் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்குன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் இதுக்கு தேவையான சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதை நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம். நம்ம தால் மக்கனிக்கான கிரேவி ஒரு பக்கம் ப்ரிப்பேர் பண்ணலாம். 1 டேபிள்ஸ்பூன் பட்டர், 1 டீஸ்பூன் ஜீரகம் பொறிட்டோம். நம்ம க்யூமின் சீட்ஸ் பொறிஞ்சிடுச்சு. இப்போது 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, அதை கொஞ்சம் சிம்மா ஃபயரை வந்து ரொம்ப சிம்மாக கேஸ் ஸ்டவ்வை வச்சுக்கிட்டு ஆட் பண்ணுங்கள்னா கருப்பாயிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம டொமேட்டோஸ் 4 எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை நல்லா அரைச்சி பியூரி பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா குக் ஆகி ஆயிலெலாம் வெளியே வரட்டும், அது வரைக்கும் நம்ம மூடி வச்சு குக் பண்ணலாம். பாருங்கள் நம்ம தால் மக்கனிக்கான தால்லாம் குக் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது பாருங்கள் நல்லா ஃபைனாக நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த பே லீஃபு, ஏலக்காயெலாம் ரிமூவ் பண்ணிட்டு எடுக்கலாம். நம்ம போட்டப்பட்ட ஏலக்காய், பட்டை இலை எல்லாம் எடுத்துட்டோம். இதை பாருங்கள் நல்லா ஃபைனாக குக் ஆகிடுச்சு. 6 விசில்ஸ் வச்சங்க, நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். ஆனால் மீடியமில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் இந்த பக்கம் நம்மளோட டொமேட்டோஸும் நல்லா குக் ஆகிடுச்சு, நல்ல ஸ்மெல்லெல்லாம் போய் நல்ல மசாலா வாசத்தோடு இருக்குது. இப்போது இதில்
हाफ टी स्पून गरम मसाला सुन्ना पतिंगला अदा ऐड पनीकला पर नम्म दाल यों ऐड पनीला दाल ऐड पनीला में दुवा नल्ला मिक्स पनी कुंजा को दिखेटो பாருங்க நல்லா கொதிக்குது இப்போ இதில ஒரு டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணு அது பேலன்ஸ் பண்றதுக்கு அந்த salt அந்த பருப்போட ஸ்பைசினஸ் புளிப்பலாம் சோ இப்போ பாருங்க நல்ல திக்கா இருக்கு பாத்தீங்களா இப்போ ஒரு கால் கப் சுடு தண்ணி ஆட் பண்றேன் தயவு செஞ்சு பச்சை தண்ணி கோல்ட் வாட்டர் ஆட் பண்ணாதீங்க ஆட் பண்ணா பருப்பு தனியா கிரேவி தனியா நிக்கும் சோ நடுவுல எப்பவுமே குக்கிங்க்கு நடுவுல ஆட் பண்ணும்போது ஹாட் வாட்டர் ஆட் பண்றது தான் பெட்டர் सो ना इन कुटो पांगज नेर कुे मूड़ वे स्मेल पड़ वो इंब कर्ड पाती हाफ कप पुलिपा कर्ड ना बीट पड़ी कटिया इलाम ना बीट पड़ी वे तेल पड़वाना ना बीट पड़ी वे ना सीम वर्ड आड पड़ी अब ना मिक्स पड़े विटरादी मार प्रिंज ती मेरी वो इन फ्रेश क्रीम और रे टेबल स्पून अल्वक आड पड़ा अड पड़ी रोम नेर नम कुकूड़ा जस्ट आड पड़ी और फाइव मिनट्स तार रे आडी और फाइव मिनट्स अब स्लोल वे मिक्स पड़े इंजन और टेबल स्पून अल्वक बटर आड पड़े मिक्स पड़ी विटर मिक्स पड़ी आफ पड़ा नम्ब दाल मकनी की तालीप को इन टेबल स्पून बटर दाल मकनी मकना बटर सो कुछ बटर जास्तिया यूस पड़ वेद मूणु टेबल स्पून ना यूस पड़े इास्ती ना यूस पड़वा सो आना उड़े और रे ग्रीन चिल्ली स्प्लिट पड़ी वजटरल அவ்வளவுதான் இந்த பாருங்க கிரீன் chili-ய போட்டு தாளிச்சாச்சு இப்போ நம்ம கிரேவில அத mix பண்ணிடலாம் அவ்வளவுதான் நம்ம கிரேவி ரெடி கொஞ்சம் coriander leaves போட்டுறலாம் அவ்வளவுதான் நம்ம தால் மக்கனி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்ம சூப்பர் ஹெல்தி டேஸ்டி தால் மக்கனி ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு எங்க வீட்ல சப்பாத்தியோட நான் அதை சர்வ் பண்ண போறேன் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் பாருங்க இத பாருங்க எப்படி இருக்கு கிரேவி அப்படி சில்கியா இருக்கும் சோ இங்க எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்காக டேஸ்ட் பண்றேன் ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க எல்லாரும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஹெல்தி ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்டி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஹெல்தி யம்மி தால் மக்கனி எப்படி பண்றதுன்னு பாத்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா लाइक पन्नुंग, शेयर पन्नुंग, मरकाम निट्स कुकरी चैनल के सब्सक्राइब पन्नुंग। उंगा फीडबैक्स कंडीपा एनक कमेंट्स ला कुडुंग। अडुत्त वीडियो ला संदीपोम, नन्री, वनक्कम।